வணக்கம் நண்பர்களே, செல்வந்தராகும் கலையை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். உலகளவில் சிலர் மட்டுமே மாபெரும் செல்வந்தராக இருக்கிறார்கள். பலர் அடிப்படை தேவைக்கு நிறைவேற்றி கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறார்கள். ஏன் இந்த இடைவெளி, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு என்பதை விரிவாக இந்த காணொளியில் பார்ப்போம். அறிந்து கொள்வதற்காக சில இடங்களில் எதிர்மறையான மேற்கோள்கள் காட்டப்பட்டுள்ளது, அதை தவறாக நினைக்க வேண்டாம். பிரபஞ்சத்தின் முன்னால் எல்லோரும் சரிசமம்தான். நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பது நாம் எண்ணங்களை பொறுத்தே. உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பிரபஞ்சத்தின் முன் எல்லோரும் சரிசமம் என்றால் ஏன் சிலர் மட்டும் ஏழ்மையான சூழலில் வாழ்கிறார்கள் என்று நீங்கள் சற்று உன்னிப்பாக கவனித்தால் இதற்கான விளக்கம் உங்களுக்கே புரியும். அந்த மாபெரும் செல்வந்தர்களின் கதையை படித்தால் அவர்கள் கடந்து வந்த பாதை ஏழ்மையான நிலையில் இருப்பவர்களை விட மிக மோசமானதாகவே இருந்திருக்கும். ஏழ்மையான நிலைகளில் இரண்டு விதமான மனநிலைகள் இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நினைத்து கொண்டே அந்த பிரச்சனைகளிலேயே, பிரச்சனையை பற்றிய சிந்தனைகளிலேயே, கவலையை பற்றி சிந்தித்தே அந்த பிரச்சனைகளில் மூழ்கி போவது. இரண்டாம் நிலையில் உள்ளவர்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி தேடலே அவர்களின் மேன்மையான எண்ணங்களே அவர்களை உயர்த்தியிருக்கிறது. நாம் முயல் ஆமை கதை படித்திருப்போம். முயல் ஆமை கதையில் வருவது போல் வேகமாக ஓட முடியாத ஆமை வெற்றி பெறுகிறது. ஓடும் சக்தி பெற்ற முயல் தோற்கிறது. அதற்கான காரணம், இந்த கதையில் வரும் கதாபாத்திரத்தின் பெயரை உச்சரித்தாலே புரியும். அதற்கான காரணம் முயலாமை. இந்த கதையில் இடம்பெற்றுள்ள இரண்டு கதாபாத்திரங்களின் பெயர்கள் இந்த கதாபாத்திரங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களின் வெற்றிக்கு எண்ணமும் முயற்சியும் தான் காரணம். அதை விடுத்து எனக்கு கொடுத்து உதவுவதற்கு யாரும் இல்லை என்றோ, படிக்க வசதி இல்லை என்றோ, அப்படி இருந்திருந்தால் பெரிய ஆளாகியிருப்பேன், இப்படி இருந்திருந்தால் சாதித்திருப்பேன் என்பதெல்லாம் சாக்குப்போக்குகள். செல்வந்தர்கள் இன்னும் செல்வந்தராக காரணம், அவர்கள் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது, என்ன தொழில் செய்வது, எதை வாங்குவது, எதை பெறுவது என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் ஓர் ஏழ்மையான நிலையில் இருப்பவரின் எண்ணம் பெரும்பாலானதாக பணம் பற்றிய எதிர்மறையான எண்ணங்களும் வாழ்க்கையை பற்றிய விரக்தியும் அவநம்பிக்கையுமே அவருடைய வாழ்க்கையை இன்னும் கீழான நிலைக்கு தள்ளுகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பதும் தீதும் நன்றும் பிறதரவாரா என்பதுமே உண்மை. திருமணத்திற்கு பெண் தேடும் ஒருவரிடம், உனக்கான பெண் புதிதாக பிறக்கப் போவதில்லை, ஏற்கனவே பிறந்திருப்பாள், அவளை கண்டுபிடிக்கத்தான் வேண்டும் என்பதைப் போல, பிரபஞ்சம் உங்களுக்கான செல்வத்தை ஏற்கனவே கொடுத்துவிட்டது. அதை பெறும் வழிமுறைகளை செயல்படுத்துவதுதான் நம் வேலை. நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தாவிட்டாலும், அதை பற்றி தெரிந்து கொள்ளாவிட்டாலும், இந்த பிரபஞ்ச விதியானது நம்மோடு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. பணம் பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக மாறினால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருள்களுக்கும் இடையில் ஓர் அதிர்வலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பணத்திலும் அந்த அதிர்வலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பணத்தை அன்பாக, ஆசையாக, நன்றியுணர்வோடு எதிர்பார்க்கும் போது
நாம் அதை ஈர்க்கிறோம். உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் பற்றி உங்கள் மனதில் தவறாக எதிர்மறையாகத்தான் என்ன ஓட்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் சந்திக்க விரும்ப மாட்டீர்கள். அதைப்போலவே அவரும் உங்களை நாடமாட்டார். ஆனால் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவரை பற்றி உங்கள் மனதில் அதீத அன்பாக நன்றி உணர்வோடு அவரை பற்றிய நேர்மறையான தகவல்களைத்தான் உங்களுடைய மனதில் வைத்திருப்பீர்கள். அப்படி உங்களுக்கு பிடித்த ஒருவரை சந்திக்க கிளம்பும்போது அவரே உங்களை காண எதிரில் வருவார். அல்லது அவருக்கு கால் செய்ய நினைக்கும்போது அவரே கால் செய்து விடுவார். இதைப்போலத்தான் பணமும். பணத்தை பற்றி எதிர்மறையாக உங்கள் மனதில் அது குறுக்கு வழியில் மட்டும்தான் சேர்க்க முடியும் என்றோ, கெட்டவர்களிடம்தான் அது சேருமென்றோ தவறாக எதிர்மறையாக நினைக்காமல் நேர்மறையாக அணுகினால் எப்படி நீங்கள் சந்திக்கச் சென்ற நபர் இடையில் வந்தாரோ, அல்லது கால் செய்ய நினைத்த நபர் அவரே உங்களுக்கு கால் செய்தாரோ, அதைப்போலவே பணம் உங்களை தேடி வரும் என்பது உறுதி. எனவே பணம் பற்றிய நல்ல வித எண்ணங்களை மனதில் வையுங்கள். அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை பெற கவனிக்க வேண்டிய, மாற்றப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. எப்போதும் நடந்து முடிந்த கடன் பிரச்சனைகள், கவலைகள் பற்றி பேசாதீர்கள். அதேபோல் பிறரின் கடன் சார்ந்த பணத்தை பற்றிய தவறான கருத்துக்களை கேட்காதீர்கள். தனிமையான நேரங்களில் ஏற்படக்கூடிய எதிர்கால பயம், கவலை, கடன் பிரச்சனை சார்ந்த எண்ணங்களை விடுத்து அந்த நேரங்களில் உங்களுடைய எண்ணங்களால் அகக்காட்சிப்படுத்தி நீங்கள் செல்வ செழிப்பாக இருப்பதாக உணருங்கள். உங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணம் இருப்பதாக நம்புங்கள். உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்து விட்டதாக எண்ணி நன்றி உணர்வோடு மகிழ்வான மனநிலையில் இருங்கள். இதை மனதை புண்படுத்துவதற்காக கூறவில்லை, இந்த கருத்தியலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். சிறு வயதிலோ அல்லது ஆரம்பகால வாழ்க்கையிலோ கிடைக்காத பொருட்கள் சில விஷயங்களின் மேல் ஈர்ப்பற்று அது பற்றிய விருப்பங்களோ அல்லது பிடிக்காமலோ சிலருக்கு வெறுப்பு தோன்றக்கூடும். அதேபோல சிலருக்கு பணக்காரர்களை கண்டால் எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படக்கூடும். அவர்கள் மீதான சில வெறுப்பான எண்ணங்கள் அது மட்டுமல்லாது நம்மை சுற்றி உள்ளவர்களில் யாரேனும் வளர்ந்துவிட்டால், நேற்று வரை சும்மா தெரிந்த இவனெல்லாம் வளர்ந்து விட்டான் என்ற பொறாமை எண்ணமோ பணத்தின் மீதான எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்துவதால் எதிர்மறை எண்ணம் நம்மையும் பாதித்துவிடும். பிரபஞ்சத்திடம் எல்லோருக்கும் கொடுத்தாலும் குறையாத அளவில்லாத செல்வங்கள் இருக்கிறது. எனவே நீங்கள் தயங்காமல் உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அவர்களினுடைய வெற்றியையும் செல்வ செழிப்பையும் மனதார மகிழ்ந்து வாழ்த்துங்கள். நீங்கள் இன்னும் பிரபஞ்சத்தால் ஈர்க்கப்படுவீர்கள். பணத்தால் ஈர்க்கப்பட்டு உங்களை பணம் வந்து தானாகவே வந்து சேரும். அவருக்கு கிடைத்ததைப் போலவே உங்களுக்கும் பிரபஞ்சம் இந்த அற்புதத்தை வழங்குவதாக நினைத்து பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறுங்கள். செலவு செய்யும்போது மகிழ்ச்சியாக செய்யுங்கள். உதாரணமாக உங்களின் தேவைக்காக ஒரு பொருளை கடையில் வாங்கும்போது காசு போகிறதே என்று எண்ணாமல் உங்களுக்கு சரியான ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது, அதற்கான தொகையைத்தான் நாம் கொடுக்கிறோம் என்ற மகிழ்வான மனநிலையில் அந்த செலவினை நீங்கள் செய்யும்போது அப்பொழுதும் நீங்கள் பணத்தால் ஈர்க்கப்படுவீர்கள். பணம் போய்கொண்டே இருக்கிறதே என்று எதிர்மறையாக சிந்தித்தால் அப்பொழுது எதிர்மறையாக ஈர்க்கப்பட்டு பணம் நம்மை வந்தடையாது. வட்டி கடன் பற்றியே சிந்திக்காதீர்கள். இந்த மாதத்தோடு கடன் முடிகிறது, இத்தோடு எல்லாம் முடிந்தது, இனிதான் நிம்மதி என்று எண்ணும்போது நாம் அதை ஈர்த்து விடுகிறோம். எனவே ஒரு பிரச்சனை முடிந்ததோடு அடுத்து 9 பிரச்சனைகள் வந்து விடுகிறது. இதற்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள்தான். தளராத நம்பிக்கையோடு
செழிப்பான வாழ்வை அகக்காட்சியில் காணுங்கள். கிடைத்து விட்டதாக உணர்ந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள். பிரபஞ்சம் வாரி வழங்கும். பிரார்த்தனை செய்துவிட்டு காலை மாலை சரியாகத்தான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் ஏன் நாம் வேண்டியது கிடைக்கவில்லை என்ற சந்தேகம் உங்களுடைய மனதில் வராமல், உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் பின்வாங்காது சிறிதாக கிடைத்தாலும் நன்றி கூறுங்கள். மகிழ்வுடன் கொடுக்கும் என்பதை நம்புங்கள், கட்டாயம் கொடுக்கும். நன்றி உணர்வே நம்மோடு பிரபஞ்சத்தை நெருக்கமாக்குகிறது. உங்களுக்கான செல்வத்தை பிரபஞ்சம் ஏற்கனவே கொடுத்துவிட்டது. அதற்கு உங்களின் உறுதியான நம்பிக்கையாலும் நேர்மறையான எண்ணங்களினாலும் வடிவம் கொடுப்பதுதான் உங்களினுடைய வேலை. மனமார்ந்த அன்போடு பணத்தை எண்ணுவது, நன்றி உணர்வோடு பிரபஞ்சத்தை கொடுத்துவிட்டதாக நினைத்து அந்த மகிழ்ச்சியான மனநிலையில் கிடைத்துவிட்டது போலான அகக்காட்சி செய்து நன்றி கூறுங்கள். பிரபஞ்சம் உங்களை செழிப்பாக்கும். சுற்றுலா செல்வதாக, அதுவும் உங்கள் சொந்த காரில் செல்வதாக உணருங்கள். உங்கள் மாளிகையில் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு இருப்பதாக எண்ணுங்கள் என எண்ணங்களில் செழிப்பாகுங்கள். எல்லாம் செழிப்பாகும். வாழ்க வளமுடன்.